உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நாம பண்ண தப்பால இப்ப அவ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா. அவ என்ன பாவம் பண்ணா? மூஞ்சிய திருப்பிக்கிட்டா எல்லாம் சரியாயிடுமா? தாலியோட வாசல்ல நிக்கிறாளே, அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாளா? இல்லல்ல, நீ தானே தாலி கட்டி கூட்டிட்டு வந்த. தாலி கட்டி கூட்டிட்டு வந்தவள சித்திக்கு பிடிக்கலனா தெருவில் நிக்க வைப்பியா? சித்திக்கு இவ்வளோ பயந்தவன் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்படி ஒரு காரியம் பண்ண போறேன்னு உன் சித்திக்கிட்ட நீ கேட்டிருக்கணும். ஏன் கேட்கல? ஏன் கேட்காம தாலி கட்டின சொல்லு. தப்புதான், அந்த சிச்சுவேஷன்ல என்னால எதையுமே யோசிக்க முடியல. சரி, உன் தங்கச்சி அஞ்சலிக்கு இப்ப இதே மாதிரி ஒரு நிலைமை வந்தா நீங்க பாத்துட்டு சும்மா இருப்பீங்களா? உங்களுக்குனா ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்குனா ஒரு நியாயம் இல்ல? அவ உன் பொண்டாட்டி, அவ அழுதாலும் சிரிச்சாலும் அதுக்கு நீ மட்டும்தான் பொறுப்பு. மனசு ஏத்துக்கிற வரைக்கும் தான் அழகுங்கிறது பெரிய விஷயமா தெரியும். நல்ல நட்புக்கும் சரி வாழ்க்கைக்கும் சரி அழகு அவசியமே கிடையாது. முகத்தை பார்த்து பார்த்து வாழறதில்ல வாழ்க்கை. அன்பு காட்டி நேசிச்சு பேசி சிரிச்சு விட்டு கொடுத்து ஏங்கி தவிச்சு மனச மாத்தி உயிரில கலந்து வாழறதுதான் அழகான வாழ்க்கை. இதுல அழகுக்கு எங்க இடம் இருக்கு சொல்லு? நீ கட்டின மஞ்சக்கயிறை நம்பி பெத்தவங்களெல்லாம் விட்டுட்டு உனக்காக கண்ணீரோட வெளியே காத்துட்டு இருக்கா. தயவு செஞ்சு அவளை விட்டுறாத ராம். நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா அவளை உள்ள கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்து. உங்க அப்பா சித்தப்பா மாதிரி தைரியமே இல்லாத வாழ்க்கையே நீ வாழாத. என்ன யோசிக்கிற? அவ நீ சொன்னாதான் போவாளாம். எனக்கு தாலி கட்டினவரை வந்து சொல்ல சொல்லுங்க, நான் போறேங்கிறா. போய் சொல்லு, நான் ஆம்பளை இல்ல, நான் சித்தி புள்ள, சித்தி கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டேன்னு போய் சொல்லு. இன்னும் தேவைப்பட்டா கால விழுந்து கெஞ்சி போக சொல்லு. என்ன பாக்குற? வா. போய் பேசு. ராம், உள்ள போ. போ. மீரா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. போ உள்ள. போன்னு சொல்றேல்ல. என் தப்புதான், என் சித்தி கிட்ட கேட்காம நான் தாலி கட்டினது என் தப்புதான். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நான் சித்திய கேட்காம எதுவுமே பண்ண மாட்டேன். எப்படி சித்திய கேட்காம இவ்வளோ பெரிய டெசிஷன் எடுத்தேன்னு எனக்கே புரியல. சித்திய கேட்காம நான் தாலி கட்டியிருக்க கூடாது. கிரேட் மிஸ்டேக். என் சித்திய சமாதானப்படுத்த கொஞ்சம் டைம் வேணும். ஐ நீட் டு டேக் சம் டைம். எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதனால நீங்க நீங்க உங்க வீட்டுக்கு போயிடுங்க.
எங்க சித்திய சம்மதிக்க வச்சிட்டா அப்புறம் நானே வந்து உங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். எனக்கு இப்போ வேற வழி தெரியல. கண்டிப்பா நீங்க உங்க வீட்டுக்கு போய் தான் ஆகணும். ஏங்க ஏங்க நில்லுங்க. நில்லுங்க. ஏய், அறிவில்லை உனக்கு. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு உள்ள போற சொல்லுங்க. இத நீங்க தானே கட்டினிய. நீங்க கட்டின தாலி தானே இது? நீங்க எனக்கு தாலி கட்டினதுனால நான் உங்க பொஞ்சாதி. நீங்க எங்கன இருக்கீங்களோ அங்கனதான் நானும் இருப்பேன். நான் இங்கன இருக்க முடியாதுன்னா நீங்களும் இருக்க கூடாது. ஏன் கூட வந்துடணும் முடியுமா? நான் இந்த வீட்டுல உங்க கூட இருக்கணுமா இல்ல நீங்க எங்க வீட்டுல இருக்கணுமான்னு நீங்க தான் முடிவெடுக்கணும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.